ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைஃபை சமையல். இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரோட்டு கடையில் எக் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்கள் ஹைஃபை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாதம் வேகிறதுக்காக நான் தண்ணி வச்சுருக்கேன். நான் பாஸ்மதி அரிசி 400 கிராம்ஸ் எடுக்க போகிறேன். பாஸ்மதியில் அரிசியில் செய்யும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதோட நான் 400 கிராம் பாஸ்மதி அரிசியை சேர்த்து வேக விட போகிறேன். இது வந்து நம்மளுக்கு விரையா வேகணும், ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. குழஞ்சா நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்லாவே இருக்காது. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, உப்பு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த மாதிரி வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், வடிகட்டியாச்சு, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், அதாவது 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் 4-5 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சதுக்கப்புறம் இதோட காய் சேர்த்துக்கலாம். கோஸு, கேரட்டு, பீன்ஸு. கோஸ் காவாசி, 1/2 கேரட்டு, 4-5 பீன்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 குடமிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்து சும்மா நம்ம காயை ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக 2-3 தடவை வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் செய்யும் போது அது வெள்ளையாக இருக்கும், அப்போ இந்த மசாலாலாம் சேர்க்க மாட்டாங்க, வெறும் மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்து செய்வாங்க. இப்போ பாருங்கள், இந்த காய் ஒரு நறுக்கு நறுக்குன்னு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வதங்கியிருக்கு. இதை ஒரு சைடாக ஆக்கிட்டு இந்த சைடில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நான் 3 முட்டையை இதில் கொத்தி எடுத்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள், 3 முட்டை எடுத்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். அதே நேரத்தில் காய்க்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், இது வரைக்கும் காய்க்கு உப்பு சேர்க்காததால். இப்போ இது கொஞ்ச நேரம் விட்டுருங்க. உடனே வந்து நம்ம இது பண்ணிங்கன்னா சின்ன சின்ன பீஸாக போய்டும், நம்மளுக்கு பெரிய பீஸாக வேணுன்றதால கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை இந்த மாதிரி கொத்தி எடுத்துக்கலாம். கொத்தி அதை நல்லா வந்து முறுகிற அளவுக்கு நம்ம வேக விடக்கூடாது, கொஞ்சம் அது வந்து சத சதன்னு வெந்திருக்கணும், அந்த முட்டை வெந்திருக்கணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்போ இதை காயோட நம்ம சேர்த்து இந்த மாதிரிங்க நல்லா கொத்தி எடுத்தாச்சு. இப்போ இதை காயோட சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ காயோட சேர்த்து கலந்தாச்சு பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்த்து 2 கிண்டி விட்டுட்டு நம்ம இதோட சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்சு வச்சுருக்க சாதத்தை இதோட சேர்த்துக்க போகிறேன். இதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ். நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டு இல்லை ரோட் கடை ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கணும்னா, நம்ம இதில் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தாள், அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன், சோயா சாஸ் இதெல்லாம் சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். கொஞ்சோண்டு உப்பும் இதோட சேர்த்துருக்கேன் பாருங்கள். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டுக்கிறேன். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸோட ஸ்மெல்லு டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி லைட்டாக மிளகுத்தூள், காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை கிண்டியாச்சு, அவ்வளோதாங்க. நம்மளோட சூப்பரான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறதோட இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்கும் போது அது ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைஃபை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.